ஒரு புரோட்டா வந்து எவ்வளோ ரூபா? 2 ரூபா மட்டும்தான். நாகர்கோயில் 2 ரூபா புரோட்டா கடையில இருக்கேன். ஆல்ரெடி இந்த 2 ரூபா புரோட்டா கடை வீடியோ போட்டுட்டா, இல்ல திரும்பவும் எதுக்குடா இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்காதுங்க. ஸோ இந்த சரௌண்டிங்ல வந்தேன். இதுக்கு முன்னால வந்து கடை க்ளோஸ்ல இருந்துச்சு. ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டு இருந்தாங்க இந்த கடையோட கரெக்டான லொக்கேஷன் வந்து எங்களுக்கு தெரியல, ஸோ கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ கரெக்டாக இந்த 2 ரூபா புரோட்டா கடை எங்கே இருக்குது அப்படின்னா, நாகர்கோவிலில் ராஜபாதை அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் தான் இந்த 2 ரூபா புரோட்டா கடை இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு புரோட்டா 2 ரூபாய். ஆல்ரெடி நம்ம வீடியோ எடுத்திருந்தோம், நிறைய நண்பர்கள் பார்த்துருந்தாங்க அன்னைக்கு. ப்ரோ நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் புரோட்டா மட்டும் சாப்பிட்டீங்க, ஜஸ்ட் சால்னா வச்சு சாப்பிட்டீங்க, நீங்கள் எதுவுமே சிக்கன் சாப்பிடல, சப்பாத்தி சாப்பிடலன்னு சொன்னீங்க, அங்கே இருந்த ஃபுட்டு எல்லாமே நீங்கள் டேஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. திரும்ப எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே இருக்க எல்லா டிஷ்ஷையும் வாங்கி நான் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னால் எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே தாத்தா பாட்டி இங்கே இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். பாட்டி இப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே, சூப்பராக இருக்கீங்க. தாத்தா இப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, பாத்தீங்களா தெரியும், இதுக்கு முன்னால தாத்தா எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே சுறுசுறுப்பு குறையவே இல்லை கிட்டத்தட்ட. பாட்டி இதுக்கு முன்னால வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 7-8 மாசம் ஆகும், இல்ல ஒரு 1 இயர் இருக்கும். சோ கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது, இருந்தாலும் தாத்தாவோட சுறுசுறுப்பு குறையவே இல்லை. சோ புரோட்டா போடுறதா இருந்தாலும் ஓகே, சப்பாத்தி போடுறதா இருந்தாலும் ஓகே, நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்க அப்படின்னு. திரும்ப வந்து இங்க இருக்க எல்லா டிஷ்ஷையும் வந்து நான் டேஸ்ட் பண்ண போறேன் ஸ்பெஷலா. சோ பாட்டி இப்போ உங்ககிட்ட என்னென்ன ஃபுட் டிஷ் வந்து அவைலபிளுங்க? கொத்துக்கோழி பொரிப்பு, சாப்ஸு, ஆம்லேட்டு, வறுவல், முட்டை வறுவல், ஆம்லேட்டு. இப்போதைக்கு அதெல்லாம் வச்சுருக்கீங்க, அல்லாமல் நார்மலாக வந்து தோசை எல்லாம் இருக்கும் தானே? ஆமாம் இருக்கும். இப்போ இந்த இதெல்லாம் இருக்கனால தோசை பைய 2 வாரம் கழிஞ்சு போடலான் இருக்கும். ஓகே, தோசை அதே மாதிரி வெங்காய தோசை இருக்கு. ஆமாம் எல்லாம் உண்டு, இப்போதைக்கு போடலை. ஓகே, இப்போதைக்கு போடலை, அந்த கொரோனா இஷ்யூஸ் இருக்கனால இப்போதைக்கு தோசை சப்பாத்தி மட்டும் போடுறீங்க. ஓகே, அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுருந்தாங்க, நாங்கள் வந்து மதியம் வந்தோம் கடை வந்து திறக்கல அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக எப்போ கடை ஓப்பன் பண்ணுவீங்க? நாங்கள் கடை 2 மணிக்கெல்லாம் 4 மணிக்கு எல்லாம் ரெடி ஆயிரும். ஓகே, 2 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களா, 4 மணிக்கு ரெடி ஆயிரும் எல்லாம். ஓகே, நீங்கள் இங்கே வந்து தான் சமைப்பீங்க? ஆமாம் எல்லாம் இங்கே வந்து தான். ஓகே ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க கடையா? 9:30 ஓகே ஓகே. அதே மாதிரி இன்னொன்று கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் கடைக்கு போய் வீடியோ எடுத்தீங்க, 2 ரூபா புரோட்டான்னு சொன்னீங்க, பட் கடையில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 கரெக்டாக. இதுக்கு முன்னால் வந்து வீடியோ எடுக்கும்போது ஒரு 5 மணி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆட்கள் இல்லை. இங்கே வந்து ஆட்கள் எத்தனை மணி கரெக்டாக வருவாங்க? நல்ல ப்ரெஸ் 6 மணி 6 7 மணி மேலே ஆள் வரும். ஓகே, ஏன்னா 7 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா, அந்த 7 மணிலேருந்து ஒரு 8:30 அந்த டைமுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் சொல்லலாம். ஓகே, அன்னைக்கு வரும்போது தாத்தா பாட்டி மட்டும்தான் இருந்தீங்க, இன்னைக்கு கூட ஒரு ஆள் இருக்காங்களா? அது யார்? எங்கள் பையன் தான். சரி ஓகே, நம்ம தாத்தா பாட்டிகிட்டையும் பேசிட்டோம், நம்ம வந்து இன்னும் ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ணிடலாமா? உங்களை இந்த கடைக்கு இழுக்கிறதுக்கு என்ன காரணம்? இங்கே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வேற ரேட்டு வேறு கம்மி, கடை சின்னதாக இருந்தாலும் அது பிடிக்கும். இங்கே எல்லாம் அப்படியே நாக்கெல்லாம் தண்ணி ஊறுது, போய் டேஸ்ட் பண்ணிடலாமா ஃபுட்டை? ஓகே, எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ இருக்க எல்லா டிஷ்லேயும் வந்து நம்ம ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 5 புரோட்டா, ஒரு புரோட்டா ரேட்டு வந்து ஜஸ்ட் 2 ரூபி தான், 5 புரோட்டா நம்ம சொல்லியிருக்கோம். தென் வந்து 2 சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி ரேட் 5 ரூபா தானே? ஓகே, சப்பாத்தி வந்து 5 ரூபா. தென் வந்து சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய சிக்கன் ஃப்ரை அப்படின்னு. அதுக்கப்புறம் வெங்காயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்துக்கோழி எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. சிக்கன் சாப்ஸா கேட்டிங்க அப்படின்னா சிக்கன் சாப்ஸா தருவாங்க. சிக்கன் கொத்துக்கோழியை 40 ரூபா தான், சிக்கன் சாப்ஸும் 40 ரூபா தான், சிக்கன் ஃப்ரையும் 40 ரூபா தான். ஸோ நீங்கள் எது வாங்கினாலும் 40 ரூபா தான். ஸோ நான் வந்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா? அப்படியே மொத்தமாக தட்டி அப்படியே நம்ம ருசிக்கணும். ஏன்னா அன்னைக்கு ஜஸ்ட் நம்ம 5 புரோட்டா கறி அதுவும் சால்ல சாப்பிட்டு போனதுனால நிறைய நண்பர்கள் கேட்டு இருந்தாங்க, ப்ரோ என்ன ப்ரோ 20 ரூபா கொடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு. ஸோ அதனால அந்த நண்பர்கள் கேட்டதுக்காக இன்னைக்கு இங்கே இருக்க எல்லாமே நம்ம வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்க, அப்படியெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், பட் சாப்பிட முடியுமா அப்படின்னு தெரியல. உங்களுக்காக நான் சாப்பிட்றேன், ஏன்னா எவ்வளோ ஃபுட் சேலஞ்சு போட்டிருப்பேன், 5 புரோட்டா சாப்பிட மாட்டோமா அப்படிதானே? ஓகே, சால்னா உண்டா? ஊற்றுக்கோங்க. ஓகே மேலே, ஆ போதும் பாட்டி. ஓகே, சால்னா ஃப்ரீ தான், அதனால் நீங்கள் ஃபீல் எல்லாம் படாதுங்க, அது காசு கொடுக்கணும் அப்படின்னு. சால்னா ஃப்ரீ தான். ஸோ சால்னா ஆட் பண்ணி அதுக்கு கூட சிக்கன் கொத்தை எடுத்துகிட்டு ஒரு புரோட்டா ஃபுல்லாக எடுத்துருக்கேன்.
ஓகே நெக்ஸ்ட் பரோட்டா அதுக்கு கூட இன்னும் சிக்கன் கொத்து ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் கொத்து வேற லெவலுங்க அன்னைக்கு சிக்கன் கொத்து இருந்துச்சா இல்ல அதானே அன்னைக்கும் சிக்கன் கொத்து இருந்தா நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் சிக்கன் கொத்து இருந்திருந்தா வேற லெவலில் பண்ணியிருக்கலாம் சிக்கன் ஃப்ரை சிக்கனும் ரொம்ப சாஃப்டாக இருக்கு பெரிய பீஸ் அப்படின்னு சொல்லலாம் சிக்கன் கொத்து தான் வேற லெவல் இனி வந்து சப்பாத்தி டேஸ்ட் பண்ணலாம் ஒரு சப்பாத்தி ஓகே சப்பாத்தி பெரிய சப்பாத்தி அப்படின்னு சொல்லலாம் 5 ரூபா ஸோ பாட்டி சப்பாத்திக்கு ஏதாவது கறி ஏதாவது உண்டா ஓகே சப்பாத்திக்கு தனியாக குருமா இருக்குது புரோட்டாவுக்கு தனியாக சாடலாம் எல்லாமே ஃப்ரீ தான் அப்படியே கறிக்க கூட டிப் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது சப்பாத்தியும் சிக்கன் கொத்து கூட எடுத்து டேஸ்ட் பண்ணலாம் ஏன்னா சிக்கன் கொத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தாத்தா சிக்கன் கொத்து வேற லெவல் உங்களுக்கு நீ போர் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறோம் ஓகே எல்லாமே சாப்பிட்டாச்சு நான் கேமராமேன் எல்லாம் சாப்பிட்டாச்சு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 150 ரூபா மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டது வயர் அப்படியே ஃபுல்லாக இருக்குது நீங்களே பார்க்குறீங்க நான் 5 புரோட்டா ஒரு சப்பாத்தி கேமராமேன் 5 புரோட்டா ஒரு சப்பாத்தி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை ஒரு பெரிய ஃப்ரை 40 ரூபா கேமராமேன் ஒரு பெரிய ஃப்ரை 40 ரூபா அதுக்கப்புறம் சிக்கன் கொத்து 40 ஸோ எல்லாமே டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 மட்டும்தான் ஸோ தாத்தா புரோட்டா வாங்கிட்டீங்களா எத்தனை புரோட்டா 5 நைட்டில் ஏதாச்சும் கொஞ்சம் ஆகாரம் போடணும் அதுக்கு தான் ஓகே வீட்டில் நீங்கள் மட்டும்தானா வீட்டில் சார் எல்லாருமே போயாச்சு நான் அப்படிதான் அதான் இருக்கேன் நீங்கள் மட்டும்தான் ஆமாம் ஆமாம் ஓகே அப்போ நான் எல்லாம் படுத்துப்பேன் வீடு கிடையாது இல்லை ஓகே இல்லை அப்போ எப்படி உங்களுக்கு காசு எப்படி வரும் காசு உங்களை மாதிரி ப்ரின்ஸ்பல்கிட்ட 10-20 தருவா அப்படி தான் கிடைச்சு எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஓகே அவங்க எல்லாம் விட்டுட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ வீடு உங்களுக்கு கிடையாது கிடையாது இப்போ டெய்லி வந்து நீங்கள் ஈவினிங் வந்து சாப்பிட்றது இங்கிட்ட தான் வாங்கிட்டு போவீங்க ஆமாம் ஓகே ஸோ தாத்தாவுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சது ஒரு 50 ரூபா ஓகே வச்சுருங்க தாத்தா ஓகே ஆ ஓகே போயிட்டாங்க செம்மையாக சாப்பிட்ட 150 ரூபா மட்டும்தான் நீங்கள் ஒரு 5-star ஹோட்டலில் போய் இப்படிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 500 ரூபா 600 ரூபா அப்படி போயிடும் எகிரிட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா சிக்கன் கொத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் சூடாக ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்களே சொல்லிடுங்க இந்த கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நாகர்கோயில் வடசேரி ராஜபாளையத்தில் இருக்கு இப்போ நான் நிற்கிற ஸ்பாட்டோட கரெக்டான லொக்கேஷன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் வந்துடும் ஓகே ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சரௌண்டிங்கில் இது மாதிரி யூனிக்கான வேறு கடை எங்கேயாச்சும் இருந்தால் உடனே மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க அங்கேயும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறோம் ஓகே நீங்கள் என்ன நம்ம மிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் அதுவரை பாய்